தமிழகத்தில் சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகையொட்டி ஆட்டுச்சந்தை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் ஆடுகளின் விற்பனை களைகட்டியது. பொங்கல் என்பதால் கூடுதல் விலை இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் சராசரியான விலைக்கு ஆடுகள் விற்கப்பட்டதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். சந்தையில் 16 கிலோ எடை கொண்ட ஆடு 12,000 ரூபாய்க்கு விலை போனது. போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் சுமார் 3 கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதாக ஆட்டு வியாபாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளியில் நடைபெற்ற வாரச்சந்தையில் ஆடு கோழி விலை அதிகரிப்பால் விற்பனை மந்தமடைந்தது. சந்தைக்கு நாமக்கல், ஈரோடு, கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆடு கோழிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. இங்கு ஆடு ஒன்று 5,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை கூறப்பட்டதால் விவசாயிகளும் பொதுமக்களும் கால்நடைகளை வாங்காமல் திரும்பிச் சென்றனர். இதனால் எதிர்பார்த்த அளவு சந்தையில் கால்நடைகள் விற்பனையாகவில்லை.